கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூலை 7. இதோ தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1:36. எல்லா தேவ ஊழியர்களும் தங்களை அல்ல கிறிஸ்துவையே நோக்குகிறவர்களாக ஜீவிக்க வேண்டும். நாம் நம்முடைய சுயலாபத்திற்காக பிரசங்கியாமல் தேவ ஆட்டுக்குட்டியை ஜனங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும். கண்ணியம் அல்லது அடக்கமான வாழ்க்கையை வெளியேற பெற்ற ரத்தின கற்களுக்கு ஒப்பானது. இது காணப்படக்கூடியவர்களிடையே கிருபையின் ஆவி பெருகி இருக்கும். இதையே தேவனுக்கென்று தத்தம் செய்த யாவரும் பெற்று அதிகப்படுத்தி இதனாலே மெருகேற்றப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். இயேசுவை பின்பற்றுவது அவர் வழிகளில் நாமும் நடந்து அவர் போதித்தவைகளை கை கொண்டு ஜீவிக்க முயல்வதாகும். அவர் முன் சொன்ன காரியங்களையும் பின்னர் அப்போஸ்தலர் மூலமாக நமக்கு கொடுத்த கற்றல்களை யாவையும் கை கொண்டு அவருடைய பாடுகளில் பங்கு பெற பின்னர் மகிமையில் அவருடன் ஆட்சி செய்வதும் நமக்கு இதன் மூலமாகவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:3 என்பதே. ஆமேன்.